ஆன்மீக பூமி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். 1931 வருஷம் ஜனவரி மாத தொடக்கத்தில் மகாஸ்வாமிகள் செங்கல்பட்டில் முகாமிட்டிருந்தார். அப்போது பால் பிரிண்டன் அப்படிங்கிற அயல்நாட்டுக்காரர் பிரிட்டன்காரர் இந்தியாவுக்கு வந்திருந்தார். பால் பிரிண்டன் அப்படிங்கிற பெயரில் பெரும் புகழ் பெற்றிருந்தாலும் இவருக்கு வந்து அவருடைய பெற்றோர்கள் வச்ச பெயர் ரஃபேல் ஹர்ஸ்ட் அப்படிங்கிற பெயர் தான். ஞானதாகம் ஏற்பட்டு பாரத நாட்டில் மகான்களை தரிசனம் பண்ணி அவள் கிட்டக்க ஆத்ம அனுபவத்தை தானும் அடையணும் அப்படிங்கிற விருப்பத்தோட பெரும் விருப்பத்தோட பாரத தேசம் வந்திருந்தார். அவர் வந்தவர் வடநாட்டில் பல இடங்களில் சுற்றியும் அவர் எதிர்பார்த்த அந்த ஆத்ம அனுபவம் கிடைக்கல. தென்னாட்டுக்கு வந்தார். சென்னையில் ஒரு விடுதியில் தங்கியிருந்தார். அப்போது பிரபல ஆங்கில எழுத்தாளராக இருந்த கே.எஸ். வெங்கடரமணி அப்படிங்கிறவர் தன்னுடைய அவர் வந்து பால் பிரிண்டனுக்கு நண்பர். அவர்கிட்ட தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்தார் பால் பிரிண்டன். உத்தமமான உண்மையான மகான்களை நான் பார்க்கணும், அதுக்கு நீங்கள் தான் உதவணும் அப்படின்னு சொல்லி கேட்டுண்டார். மிஸ்டர் பால் தென்னிந்தியாவில் மதத்தலைவரும் எனக்கு ரொம்ப ஆதரவு அளிப்பவருமான காஞ்சி காமக்கோட்டி பீட்டாதிபதி மகாஸ்வாமிகள் செங்கல்பட்டுக்கு வந்திருக்கிறதா நேற்று ராத்திரி எனக்கு தகவல் கிடைச்சிது. அவர் இப்போது தங்கியிருக்கிற இடம் சென்னையிலேருந்து 60 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. நீங்கள் அவரை சந்திக்க நான் எப்படியாவது ஏற்பாடு பண்ணிவிடுறேன் அப்படின்னார் வெங்கடரமணி அவர்கள். பால் பிரிண்டனும் ஒப்புத்துன்ட்டார். மறுநாள் ரெண்டு பேருமா செங்கல்பட்டுக்கு புறப்பட்டு போனா. ரெண்டு பேருமா செங்கல்பட்டில் மகாஸ்வாமிகள் முகாமிட்டிருந்த இடத்த நோக்கி போயிட்டா. அங்கே அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துட்டா. நூற்றுக்கணக்கானவா தரிசனத்துக்காக காத்துட்டுருந்தா. கும்பல் ரொம்ப அதிகமாக இருக்குது, இவரோ அயல்நாட்டுக்காரர், தரிசனம் கிடைக்கிறதுங்கிறது சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் மடத்தில் இருந்த அந்த அதிகாரி. கொஞ்சம் நேரமாச்சு. வெங்கடரமணி மட்டும் மகாஸ்வாமிகள் கிட்ட போய் வேண்டுகோள் விடுத்தார். மகாஸ்வாமிகளும் அனுமதி அளிச்சுட்டார். அந்த வெளிநாட்டுக்காரரை பார்க்கறதுக்கு அனுமதி அளிச்சுட்டார். வெங்கடரமணிக்கு சந்தோஷம் தாங்கலை. பால் பிரிண்டன் கிட்டக்க வந்து சொல்லி அவரையும் அழிச்சுண்டு உள்ளே போனார். கைகளில் பழங்களோடும் பூக்களோடும் பின்தொடர்ந்த பால் பிரிண்டன் அறையின் மூலையில் எரிஞ்சின்றிருந்த மங்களான அந்த எண்ணெய் விளக்கின் வெளிச்சத்தில் மகாஸ்வாமிகளை தரிசனம் பண்ணார். அந்த தரிசனமே அவருக்கு என்னமோ பண்ணித்த. அப்படியே மகாஸ்வாமிகளுடைய தோற்றத்தில் ஈடுபட்ட பால் பிரிண்டன் அது ரொம்பவும் தெய்வீகத்தன்மை வாய்ந்தது அப்படின்னுட்டு ரொம்ப விரிவாகவே பிற்காலத்தில் தான் எழுதின நூல்களில் குறிப்பிட்டிருக்கார். அதுக்கப்புறமா கொஞ்சம் தயக்கத்தோடையே மகாஸ்வாமிகளை நெருங்கின பால் பிரிண்டன் தான் கொண்டு வந்திருந்த பழங்களையும் பூக்களையும் மகாஸ்வாமிகள் கிட்டக்க சமர்ப்பணம் பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டார். அதுக்கப்புறமா பால் பிரிண்டன் மகாஸ்வாமிகளை பார்த்து, நீங்கள் தான் என்னை இங்கே வர ரொம்பவும் அனுமதி அளிச்சிருக்கேள் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் சொன்னார். மகாஸ்வாமிகள் புன்முறுவனோடு அதை ஏற்றுண்டார். அதுக்கப்புறமா மகாஸ்வாமிகளும் பால் பிரிண்டனும் உரையாட தொடங்கிட்டா. உலகத்தினுடைய எதிர்காலத்தை பற்றியும் தான் வந்ததன் நோக்கத்தை பற்றியும் சொல்லி மகாஸ்வாமிகள் கிட்டக்க பால் பிரிண்டன் அவர்கள் கேள்விகள் கேட்டார். மகாஸ்வாமிகளும் பதில்களை சொல்லிட்டே வந்தார். மகாஸ்வாமிகள் சொன்னவற்றை வெங்கடரமணி அவர்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து பால் பிரிண்டன் கிட்டக்க சொல்லிட்டு வந்தார். அப்படியே இந்த உரையாடல்கள் எல்லாம் ரொம்ப விரிவாக அப்படியே இருந்தது இருந்தபடியே பதிவு செஞ்சு பூஜ்யஸ்ரீ மகாஸ்வாமிகள் வரலாறு அப்படிங்கிற நூல்லையும் எழுதி வச்சுருக்கா. விருப்பப்படுறவா அதையும் படிச்சுக்கலாம். அந்த மாதிரி உரையாடிகிட்டே இருக்கும்போது தன்னுடைய நோக்கத்தை மகாஸ்வாமிகள் கிட்டக்க விவரித்த பால் பிரிண்டன், என் மனசுக்கு திருப்தி அளிக்கக்கூடியவராக எனக்கு யாருமே கிடைக்காட்டா நான் மறுபடியும் உங்கள் கிட்டக்க உதவி நாடி வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அதாவது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, நீங்கள் இருக்க நான் ஏன் இன்னொருவர் தேடிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் அவருடைய அந்த நோக்கம், அவருடைய உள்மன நோக்கம் அதுதான். அதுக்கு மகாஸ்வாமிகள் சொல்கிறார், நான் ஒரு பொது ஸ்தாபனத்துடைய தலைவராக இருக்கேன். அநேகமாக ராத்திரி பகல் முழுசுமே இந்த ஸ்தாபனத்துடைய காரியங்களில் நான் ஈடுபட வேண்டியவனாக இருக்கேன். அதனால் தனிமையில் காலத்தை செலவிட வசதியுள்ள ஒரு குருவையே நீங்கள் நாடணும், அவரை தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இப்படி சொன்னதுக்கப்புறமும் பால் பிரிண்டன் விடவே இல்லை. உண்மையான ஆச்சாரியால் கிடைப்பது கஷ்டம் அப்படின்ட்டும் அதில் உள்ள அயல்நாட்டுக்காரன் அவர்களை பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாளே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உலகத்தில் உண்மையான ஆச்சாரியார்கள் இல்லாமல் போகவே இல்லை, அவளை நான் பார்க்கவும் முடியும் அப்படின்னார் மகாஸ்வாமிகள். பால் பிரிண்டன் தொடர்ந்தார், அப்படியானாக்கா உண்மையான ஒரு ஆச்சாரியார் கிட்டக்க என்ன நீங்களே அனுப்புவேளா அப்படின்னு சொல்லி கேட்குறார். மகாஸ்வாமிகள் நிதானமாக பதில் சொல்ல தொடங்கினார். அப்படிப்பட்ட ரெண்டு பேரை மாத்திரம் நான் மனசில் வச்சுருக்கேன். ஒருத்தர் இந்த நாட்டினுடைய தென்பகுதியில் அடர்ந்த காட்டில் வசிச்சுண்டு மௌனத்தையே மேற்கொண்டு வர்றார், யார்கிட்டையுமே பேச மாட்டேங்கிறார். ரொம்ப சிலரே அவரை பார்க்க முடியும். இதுவரைக்கும் வெளிநாட்டுக்காரர் யாரும் அவரை பார்த்தது கிடையாது. அவர்கிட்டக்க நான் உங்களை அனுப்பலாம்
ஆனாக்கா அவர் உங்களை ஏற்றுப்பாரா அப்படிங்கிறது தெரியல, உங்களை ஏற்றுக்கிறதுக்கு மறுக்கவும் மறுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிவிடுறார். மற்றொருவர் பற்றி நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் அப்படிங்கிறார் மிஸ்டர் பால் பிரிண்டன். மற்றொருவர் இருக்கார், அவரை மகர்ஷி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா, சிறந்த ஞானியாக விளங்கியிருக்கார் அவர், திருவண்ணாமலையில் வச்சுன்னு இருக்கார் அவர், நீங்கள் அவரை நாடி போகலாம் அப்படின்ட்டு ரமண மகர்ஷியை பற்றி சொன்னார் மகாஸ்வாமிகள். பால் பிரிண்டன், நான் உங்களுக்கு ரொம்பவும் கடமைப்பட்டிருக்கேன், என்ன நீங்கள் மன்னிக்கணும், எனக்கு போக விடை தருவேளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறார். சரி, நீங்கள் தவறாமல் திருவண்ணாமலைக்கு போவேள் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னார் மகாஸ்வாமிகள். ஆனால் பால் பிரிண்டனோ, தென்னிந்திய பயணத்தை நான் என்னோட முடிச்சுண்டு நாளைக்கு புறப்படுறதுக்கான ஏற்பாடுகளையே முன்னமே செஞ்சுட்டேன், நான் இந்த நிலையில் எப்படி போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிறார். உடனே பெரியவா சொல்கிறார், உங்களுடைய ஏற்பாட்டை மாற்றிக்கோங்க, மாற்றிண்டு மகர்ஷியை தரிசனம் பண்ணிவிட்டு அவரை சந்திச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து தென்னிந்தியா விட்டுட்டு புறப்படணும், அப்படி புறப்பட்டால் தான் நன்னா இருக்கும், நீங்கள் அது மாதிரி தீர்மானம் பண்ணிக்கோங்க, நீங்கள் கவலைப்பட வேணாம், உங்களுடைய விருப்பம் எல்லாம் நன்னா நிறைவேறும் அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுக்குறார் மகாஸ்வாமிகள். அப்படியே செய்கிறதா வாக்களித்த பால் பிரிண்டம் மறுபடியும் மகாஸ்வாமிகளை வணங்கிட்டு பிரியறதுக்கு மனசில்லாமல் விடப்பட்டுன்னு போகிறார். இந்த நிகழ்ச்சியை பற்றி பிற்காலத்தில் தான் எழுதின நூலில் அவர் சொல்லியிருக்கார், மகாஸ்வாமிகளை தரிசனம் பண்ணதுக்கு அப்புறமா வெங்கடரமணியோட சென்னை திரும்பினார் பால் பிரிண்டன். அந்த சமயம் பார்த்தல்னாக்கா நேரம் நள்ளிரவாக இருந்தது. அதன் பிறகு நடந்ததையெல்லாம் வந்து அவர் சொல்கிறார். பால் பிரிண்டன் சொல்கிறார், படுக்க போகிறதுக்கு முன்னாடி அவர் கொஞ்ச நேரம்தான் தூங்கி இருந்தார், எதிர்பாராத ஒரு விழிப்பு உண்டாச்சு, விழிப்பு நிலையில் இருந்தார். அவர் படுத்திருந்த அந்த ரூமில் ஒரே இருட்டு. அப்போது அவருடைய உடலில் உள்ள நரம்புகள் எல்லாம் அப்படியே விரைப்பாச்சு, அப்படியே இழுக்கிறது மாதிரியான ஒரு உணர்ச்சியை அவர் அடைஞ்சார். அவரை சுற்றி இருந்த காற்று எல்லாம் அப்படியே மின்சாரம் பாஞ்சிருந்தது போல இருந்தது. தலையனுக்கு அடியில் இருந்த அவருடைய கடிகாரத்தை எடுத்து பார்த்தார். ரேடியம் டயல் இருக்கிற அந்த கடிகாரம் 2:45 அப்படின்னு காட்டித்து. அப்போது படுக்கையில் கால் மாட்டின் ஓரத்தில் ஒரு உருவம் தென்பட்டது அவருக்கு. எழுந்து உட்காந்துன்னு பரபரப்பாக அந்த உருவத்தை பார்த்தார் அவர். அவருடைய பார்வையில் ஆச்சாரிய சுவாமிகளுடைய உருவம் ரொம்பவும் தெளிவாக தெரிஞ்சது அவருக்கு. கனவில்லை, ரொம்ப தெளிவாக தெரிஞ்சது அவருக்கு. மென்மையான சிரிப்போட காவி தரித்த அந்த வடிவம், தாழ்மையோடு இரு, உன் விருப்பம் எல்லாம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மறைஞ்சொடுத்து. அதுக்கப்புறமா அவருக்கு தூக்கமே வரலை. தென்னிந்திய மக்கள் கடவுள் அவதாரமாகவே மதிக்கிற மகாஸ்வாமிகள் கிட்டக்க அன்னைக்கு பகலில் அவருக்கு கிடைச்ச அந்த மறக்க முடியாத சந்திப்பை பற்றியே சிந்தனை பண்ணிகிட்டே இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பால் பிரிண்டன் அவர்கள் அப்புறம் பிற்காலம் தன்னுடைய நூல்கள்லேயும் சரி, அவர் பேசுகிற வாழ்க்கையும் சரி, எடுத்த இந்த விஷயத்தை, இந்த ஒரு சந்திப்பையும் சரி, அதுக்கப்புறமா அவருக்கு நடந்த அந்த அனுபவத்தையும் சரி, அவர் வந்து நிறைய பேர்கிட்டக்க சொல்லியிருக்கார். நம்ம பெரியவா ஞானஸ்வரூபம் அப்படிங்கிறது நமக்கு மட்டும் இல்லை, இந்த லோகத்துக்கே நன்னாவே தெரிஞ்சிருக்கு. வெளிநாட்டுக்காரராக இருந்தாலும் கூட அவர் வந்து இந்த மாதிரியான ஞான விசாரங்கள் அவர் வந்து தேடிட்டு வந்தபோது அவர் வெளிநாட்டுக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஒதுக்கலை. அவருக்கு இருந்த அந்த தகுதி, அவருக்கு மனசை அவர் வந்து புரிஞ்சுண்டு அவருக்கு வந்து தான் வந்து ஒரு குருவை தேடி கொடுத்துருக்கார். தானும் அனுகிரகம் பண்ணி வேற ஒரு நல்ல ஒரு குருவையும் அவருக்கு ஏற்படுத்தி தந்திருக்கார். அவருக்கு வந்து ஒரு கனவு மாதிரி இல்லாத நேர்லேயே போய் ஒரு மாதிரி தரிசனம் கொடுத்து அவருக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணி அனுகிரகமும் பண்ணியிருக்கார். பெரியவா வந்து சாக்ஷாத் வந்து பரமேஸ்வர ஸ்வரூபம் தான். அதனால் நமக்கு என்ன விதமான ஒரு கோரிக்கைகள் இருந்தாலும் சரி, நம்ம பெரியவா கிட்டக்க மனசார நம்ம வேண்டிண்டா போகிறோம், கண்டிப்பாக அதை நல்லபடியாக நடத்தி கொடுப்பார் நம்ம பெரியவா. அதனால் நம்ம என்றைக்குமே பெரியவா ஸ்மரணையிலேயே இருக்கணும். நமக்கு பெரியவா பாதங்கள் அப்படியே கெட்டியாக பிடிச்சிக்கணும். நமக்கு எந்த விதமான ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் சரி, சந்தோஷங்கள் வந்தாலும் சரி, நம்ம வந்து பெரியவா கிட்ட தெரிவிச்சுண்டா போகிறோம். நமக்கு எல்லாமே சரி, நம்ம வாழ்க்கையில் ரொம்ப நன்னா நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பல நல்ல விஷயங்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். தினமும் பல பல நல்ல விஷயங்கள் கருத்துக்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்க போகிறது. இதை நீங்கள் பார்த்து கேட்டு ஃபாலோ பண்ணிடணும் வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்குங்கிறதுல ஒரு சந்தேகமுமே கிடையாது. அதனால் நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. ஸ்ரீ மகாபிரியவா திருவடிச்சரணம். ஜெய் ஜெயசங்கர, ஹரஹர சங்கரன்.